வணக்கம். இது சிக்ஷியா தமிழ் தங்கம். இந்தி எக்ஸாமுக்கு ஆன்லைனில் இப்போ நம்ம பணம் கட்டணும். எப்படி நாம் பணம் கட்டுறது? கூகுளில் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபான்னு முதல்ல நம்ம சர்ச் பண்ணோம். அப்போது இது போல் அவங்களுடைய ஒரு வெப்சைட்டும் ஓப்பன் ஆகும். அதில் ஹோம் பகுதி போயிட்டு இப்போ பாருங்கள், ஹோம் பகுதியில் எக்ஸாமினேஷன் அப்படின்னு அந்த செகண்ட் ஆப்ஷன் வரும். எக்ஸாமினேஷன் போயிட்டிங்கன்னா பேமெண்ட் அப்ளிகேஷன் என்ட்ரி இப்படி ஒரு ஆப்ஷன் அதில் காட்டும். அதை நாம் கிளிக் பண்ணோம்னா இப்படி காட்டும். இதில் அந்த பேமெண்ட் பகுதி வரும்போது இது போல் ஒரு ஓப்பன் ஆகும். இந்த ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான அந்த ஒரு பகுதி ஓப்பன் ஆகும். அதில் வரிசையாக இருக்கும். ஃபஸ்ட்டு சாலு பிரச்சாரக், இப்போ நான் பிரச்சாரக், அதாவது பிரச்சாரக் மூலமாக ஒரு டீச்சர் மூலமாக நீங்கள் பணம் கட்டுறதும், தனியாகவே தனியார் பணம் கட்டுறதும் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாம் ரெண்டு ஆப்ஷன்லேயுமே பணம் கட்டலாம். இப்போது பிரச்சாரக் மூலமாக பணம் கட்டுறது, அதாவது ஒரு டீச்சராக பணம் கட்டுறது எப்படி அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்கள், அதில் ஓப்பன் பண்ணால் அப்ளிகேஷன் என்ட்ரி இல்லை வித்தவுட் அப்ளிகேஷன் என்ட்ரின்ற மாதிரி காட்டும். இப்போ நாம் அதில் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நாம் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போது சிட்டி கேட்குறோம், எந்த ஏரியாவில் நாம் எக்ஸாம் எழுத போகிறோம்னு. நாம் நம்மளுடைய ஒரு இது சொன்னோம்னா என்ட்ரி லாகின் ஆகும். இப்போ ஸ்டேட் நேம் சொல்லி லாகின் பண்ணிட்டோம். இப்போ லாகின் பண்ண உடனே இதில் ஸ்டேட் நேமு கேட்குது, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, மெட்ராஸ்னு. இப்போ நான் இதில் சென்னை மெட்ராஸு நாம் இதில் கிளிக் பண்ணுறோம். இப்போ பிரச்சாரக் நம்பர் கேட்குது, பிரச்சாரக் நம்பரை நாம் கிளிக் பண்ணிட்டோம். பிரச்சாரக் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு இது இது நம்ம நம்பரை கிளிக் பண்ணியிருக்கோம். பிரச்சாரக் இருக்கிறவங்களுக்கு, பிரச்சாரக் இல்லாதவங்களுக்கு தேவையில்லை, அதுக்கு வேறு ஆப்ஷன் இருக்குது. இப்போ மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, மெயில் ஐடி. இப்போது அது என்ன செஷன்ஸ் நேம், இந்த என்ன இதில் நாம் வந்து அக்டோபரா இல்லை இது ஆகஸ்ட்டு பிப்ரவரி, இந்த ஆகஸ்ட்டுங்கிறதா நமக்கு அக்டோபராக மாறி இருக்கு. இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பாருங்கள், வரிசையாக பரீட்சையாவிலிருந்து பிரவீன் உத்தரார்த்து வரைக்குமான அந்த டேட் வந்துடும். நாம் இப்போது ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு இதை கிளிக் பண்ணி காட்டியிருக்கோம். இந்த அமௌண்ட்டு இதில் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட் நேம் இதில் பின்னாடி வந்துடும். இப்படி ஸ்டூடெண்ட் நேமோட இதில் வந்துடும். இப்போ நாம் அந்த இதில் கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த ரெக்கார்ட்ஸு சேவ் ஆகிடும். அதன் பிறகு நமக்கு இப்படி ஒரு சைட் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டூடெண்ட் டீட்டெயிலோட நமக்கு இதுவாகும், என்னென்ன என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர், ஒரு அஞ்சு ஆறு பேர் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், பத்து இருபது பேர் எத்தனை பேர் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம், ஒருத்தர் கூட நம்ம பணம் கட்ட முடியும். இப்போ இந்த பேமெண்ட் ஆப்ஷன் நம்ம போயிட்டோம்னா இப்படி பணம் கட்டினதுக்கு பிறகு நமக்கு இப்படி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு காலம் வந்து இங்கே பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம கட்டின பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கு. இல்லை நாம் தனியாக கட்டுறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நான் பிரச்சாரக், அதுக்குள்ளே நம்ம போயிட்டு பணம் கட்டினோம்னா அதுக்கான ஒரு என்ட்ரி கிடைக்கும். இதுக்குள்ளே இப்படி போய்க்கலாம். இப்போது பிரச்சாரக் இல்லாதவங்களுக்கு இது நம்ம தனியாகவே நம்ம இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் இதை நாம் ஒவ்வொரு காலமாக நாம் ஓப்பன் பண்ணி பண்ணணும். இப்போ இதில் நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த ஸ்டூடெண்ட் நேம்லேருந்து நமக்கு காட்டும், இங்கே ரஃபாக கொடுத்துருக்கேன், இப்படி காட்டும். இப்படி காட்டும் போது நாம் அதில் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி பணம் கட்டிடலாம். எண்டில் இது போல் ஒரு ரிசிப்ட் வந்துடும். தேங்க்யூ, இதை ஃபாலோ பண்ணிக்கங்க.